வேலூர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வேலூர் டிஎன்பிசி யூடியூப் வாயிலாக தமிழ் இலக்கணத்தை 5 நிமிடங்களில் எளிமையாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த காணொளியில் இலக்கணம் என்றால் என்ன, இலக்கணம் எதற்கு தேவை, தமிழ் மொழியில் உள்ள இலக்கணங்கள் எத்தனை வகைப்படும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் மொழியில் இலக்கணம் 5 வகைப்படும். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இலக்கணம் எழுத்திலக்கணம். தமிழ் மொழியில் இலக்கணம் 5 வகைப்படும். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இலக்கணம் எழுத்திலக்கணம். எழுத்திலக்கணத்தை குறித்து இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, எழுத்து என்றால் என்ன? எழுத்து இலக்கணத்தை பொறுத்து நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது முதலாவது எழுத்து என்றால் என்ன என்பதை குறித்து நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்து என்பது ஒலி வடிவமாய் எழுப்பப்படுவதும் வரி வடிவமாய் எழுதப்படுவதும் எழுத்து. ஒலி வடிவமாய் எழுப்பப்படுவது, வரி வடிவமாய் எழுதப்படுவது எழுத்து. எழுத்துக்களுக்கெல்லாம் அடிப்படையானது ஒலி அணுக்கள். அதுதான் சொல்கிறாங்க, எல்லா எழுத்திற்கும் அடிப்படையானது ஒலி. எழுத்து ஒலி வடிவமாய் எழுப்பப்படுவதும் வரி வடிவமாய் எழுதப்படுவதும் எழுத்து. இதை நாங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. சமச்சீர் புத்தகத்தில் இதை தெளிவாக கொடுத்துருக்குறோம். இதிலிருந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ எடுத்துக்காட்டால், ஆ என்ற நம் எழுத்தை உச்சரிக்க வேண்டுமானால் ஒலி வடிவம் அவசியம். ஆ என்ற எழுத்தை எழுத வேண்டும் என்றால் அதனுடைய வரி வடிவம் ரொம்ப அவசியம். அதை தான் நாம் எழுத்து என்று மேலே குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போது தமிழ் இலக்கணத்தில் எழுத்து எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணத்தில் எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 2 வகைப்படும். எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. சரி, இதில் இருக்கிற முதல் எழுத்து குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது, முதல் எழுத்து என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாய் அமையும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாய் அமையும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். சரி, இப்போ முதல் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அப்போது முதல் எழுத்துக்கள்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அது எத்தனை எழுத்துக்கள் அதை பார்க்கலாம். முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா, முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. சரி, எவையவெல்லாம் முதல் எழுத்துக்கள்? உயிரெழுத்துக்கள் 12 மற்றும் மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள். பாருங்கள், இந்த காணொலியில் நம்ம ரொம்ப எளிமையான முறையில் எழுத்து இலக்கணத்தினுடைய முதல் ஒரு சிறு பகுதியை மட்டும் இப்போ பார்த்துருக்குறோம். தமிழ் மொழியில் எழுத்து இலக்கணம் முதலாவது வகையை சார்ந்தது, முதலாவது எழுத்து இலக்கணம். அந்த எழுத்து இலக்கணத்தில் எழுத்து என்றால் என்ன? எழுத்து என்பது ஒலி வடிவமாய் எழுப்பப்படுவதும் வரி வடிவமாய் எழுதப்படுவதும் எழுத்து என்பது பார்த்தோம். இப்போ எழுத்து எத்தனை வகைப்படும் பார்த்தோம், 2 வகைப்படும் பார்த்தோம். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. இப்போ முதல் எழுத்துன்னா என்னன்னு பார்த்தோம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாய் அமையும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தா 30. எவை எவையெல்லாம் முதல் எழுத்துக்கள்? உயிர் 12 மெய் 18 சேர்ந்த 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். இப்போ பாருங்கள், நம்ம சுருக்கமாக இப்போ எழுத்தினுடைய தொடர்ச்சியை பார்த்துருக்குறோம். நமது வேலூர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் மூலமாக தினந்தோறும் வகுப்புகளும் தினந்தோறும் தேர்வுகளும் நடத்தப்படுகிறது. நேரடியாகவும் நடத்தப்படுகிறது, அதே நேரத்தில் ஆன்லைன் வாயிலாகவும் தேர்வுகளும் வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. அதே போல் வார இறுதி வகுப்புகள், அதாவது வீக்கெண்ட் தேர்வுகளும் வீக்கெண்ட் வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மேற்காணும் இந்த திரையில் காணும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கலாம், வீட்டில் இருந்தபடியே தேர்வை எழுதலாம். எனவே மாணவர்கள் இதை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பதற்கு எங்களுடைய பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கும்.
கண்டு அதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.